ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாஸ்ரீகேசரி வேதாந்தாச்சாரியவர்கோ மே சந்தத்தான் சதாசதி சர்வாங்கப்ரத்யபர்யந்தநித்யராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்தவிஜானகணஸ்வரூபம் விஜயானவிசாரணபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபூதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமகம் பிரபத்யே. சூன்யாஹ திருஷ்டிஸ்வதிதமதிகம் மீலிதம் வக்த்ரபத்மம் தாராகாரம் நயனதலிலம் சானுபந்தோ விலாபஹ இத்தம் தைன்யம் கிமபி விதினா துர்நிவாரேண நீதா தாமே சீதா தனுதர தனு தப்யதே நுனமந்த. இந்த மந்தாக்கிராந்த விருத்தமே இந்த மனசுல ஒரு கஷ்டத்தை வெளிப்படுத்துறதுக்குன்றதுக்கு அதுக்காகவே ஏற்பட்ட விருத்தம் இது. இதுல ராமர் சீதா பிராட்டி எப்படி இருப்பான்றத பத்தி சொல்றேன். அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி எல்லாம் இருப்பா, அவள் அடையாளம் புரிஞ்சுக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமே இல்லை. என்னென்ன முறையில கஷ்டப்படணுமோ அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க போறா அந்த சீதா பிராட்டி. அவளும் பார்க்க போறேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. தாமே சீதான தன்னு தர தனுகும் தப்பியதே நோன மந்தா அப்படின்னு சொல்லி சொல்ற. தாமே சீதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சீதா என்னுடைய சீதா என்னுடைய சீதைன்னு சொல்லி சொன்ன. அப்படி சீதை என்னுடைய சீதைன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு, யஸ்வயா சகசஸ்வர்கயா சக சஸ்வர்க. என் சீதா சொன்ன வார்த்தை உன்னோட நான் இருக்கிற இடம் இருந்துருக்கு அதுதான் எனக்கு சொர்க்கம். அது காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுதான். நீ இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் இருந்துருக்க அது என்னதான் அயோத்தியாபட்டினமாவது இருக்கட்டும் மிதிலாபட்டினமாவது இருக்கட்டும் இன்னும் பெரிய செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அமராவதி பட்டினமாக இருக்கட்டும், நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நரக்கத்துக்கு சமானம்னு சொன்னவள் சீதா பிராட்டி. அப்ப மே சீதான்னு மாற தட்டின் சொல்லி கிடையாது. என் சீதை என்ன கஷ்டப்பட்டு இருக்கு போறா தெரியுமா அப்படின்னு சொல்ற வார்த்தை. சாமே சீதா தனி தத தனுகும் தப்பியதே நூனமந்தாக. பெருமாள் சொல்ற காட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா, அங்கெல்லாம் ஒன்றும் உட்காந்து பத்துக்கிறதுக்கு தூக்கம் கூட வராது, கொசு கிடைக்கும் இது கிடைக்கும், ஆகாரம் சரியா கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, அது நரக அனுபவமா இருக்கும் அப்படின்னா நீர் இருக்கேன் இல்லையோ அது போறோம், அதுதான் எனக்கு சொர்க்கம். இங்க எல்லாம் பஞ்சமத்தையில படுத்துருக்க வெல்வெட்ட மத்தையில படுத்திருந்தா கூட நீர் இல்லாத இடம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி சொன்னா அப்பேற்பட்டவளுக்கு நான் இல்லாத இருக்கிற ஒரு நிலை வந்துட்டு அப்ப எவ்வளவு பெரிய நல்லது நடக்கத்தா அவ அனுபவிக்க போறா அப்படின்னு ராமர் நினைக்கிறாராம். சாமே சீதா என் சீதர் என் சீதர் இப்படி பண்றாங்க. தன்னு தர தனுகும் தப்பதே நூன மந்தா. தன்னு தர தனுகும் இயல்பாகவே ஒல்லியா இருக்கா, இப்போ இன்னும் அப்படியே கிருஷமா ஆயிட்டா ஆயிட்டு இருப்பா இத்தனைக்கு. அவ எவ்வளவு ஒல்லின்றத சொல்லவே முடியாது, அவ்வளவு ஒல்லியா ஆயிட்டு இருப்பா, அவ்வளவு இணைச்சு போயிட்டு இருப்பா, பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உனக்கு. ஏதோ சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அல்லாடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே அவள் குண்டா இருந்து இழைச்சி போனான்னாக்கா இப்போ எவ்வளோ இழைச்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க போனால் தன்னுத்தன தன்னுவாக இருக்க போகிறான் சீதா.
தப்பியதே அந்த நூலும் தப்பியதே அவன் மனசுல அப்படியே வேதனைப்பட்டு இருக்க போறா அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அவ முகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, சூன்யாக திருஷ்டிஹி, திருஷ்டிஹி சூன்யா, சூன்யம்னா ஸ்தப்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது கண்ணை திறந்துதான் இருந்துருக்கு, கண்ணை திறந்துட்டே இருந்தா கூட விஷய சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுல பிரத்யத்துல சொல்லி சொல்லச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி சொல்றோம். நையாய்க்கெல்லாம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு வஸ்துவை நாம் பார்க்கிறோம், பார்க்கட்டே இந்த வஸ்துன்ற ஞானம் எப்படி வருதுன்னாக்க, ஆத்மாவுக்கும் மனசுக்கும் ஒரு சஞ்சோகம் வருது. ஆத்மா மனசை கொண்டு இந்த வஸ்துவை நாம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. அந்த மனசு அந்த இந்திரியத்தோட சட்டுரிந்திரியத்தோட சேர்றது. இந்திரியத்துக்கும் எந்த வஸ்துவோ அந்த வஸ்துவுக்கும் ஒரு சன்னிகிரகம் ஏற்படுறது, அது ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுறது. இதுக்கப்புறமா ஆத்மா உள்ள இது வஸ்து, இது புஸ்தகம், இது பேனா அப்படின்னு எந்த வஸ்துவை நாம பார்க்கிறோமோ அந்த வஸ்து விஷயமான ஞானம் ஏற்படுறது. இது ஒரு ப்ராசஸ், ஞானம் ஏற்படுறதுன்றது ப்ராசஸ். வேதாந்தத்தில் சொல்லிட்டு தர்மபூத ஞானத்துக்கு, அந்த தர்மபூத ஞானத்துக்கும் வஸ்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது இந்திரிய துவாரா. அப்போ அந்த தர்மபூத ஞானம் மூலமாக இந்த வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். திருஷ்டிஹி சூன்யா அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த வஸ்துவுக்கும் இந்த இந்திரியம் சச்சரித்திரியம் இருக்க, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவ உட்கார்ந்து இருக்கா, எதிர நாம் இருக்க, என்ன அவ பார்த்துட்டேதான் இருக்கா, அந்த சக்கரந்திரியத்துக்கும் எதிர இருக்கிற பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருந்து கூட அயம் பதார்த்தம், இந்த பதார்த்தம் இது, இந்த பதார்த்தம்ன்றத அவள் உணரல. அதுக்குதான் சூன்யமான திருஷ்டின்னு பேர். அதாவது சத்தியபி விஷய சம்பந்தே தத் கிரகணாட்சமயத்தி பாவகான்னு வியாக்கியானம் பண்ற. விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் இருந்தும் கூட இந்த வஸ்து இந்த விஷயம் அப்படின்றத புரிஞ்சிக்கல, அந்த ஞானம் வராத போயிடுறது. அப்படி இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்திருக்கு, அதுதான் சூன்யா திருஷ்டிக்கு. அந்த திருஷ்டின்றது சூன்யமாக இருக்குன்னு அர்த்தம். சீதா பிராட்டி அங்க இருக்கிற ராட்சசிகள் எல்லாம் பார்த்துதான் இருந்துட்டு இருக்கா, ஆனா அந்த ராட்சசிகள்ன்ற ஒரு பாவமே ஏற்படல. இந்த விஷயம் போய் மனசுல போய் ரிஜிஸ்டரே ஆறுது இல்லை, ஒண்ணுமே இல்லை அதுல. ஏன்னா ராமமேவான பிரச்சந்தி ராமமேவ தியாயந்தின்னு சொல்லி இதுக்கு மின் ஸ்லோகத்துல யோகத்துல சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறேன். தியானம் என்ன, சமாதி பர்யந்தமாக இருந்துருக்கு. அப்ப இவ கண்ணு தரஞ்சு இருந்தா கூட அவளுடைய எண்ணம் மொத்தம் எங்கேயோ இருந்துருக்கு. அப்ப ராமனையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால இது சூன்யா திருஷ்டி. அவ பார்வை இருந்துருக்கு, அது கண்ணை திறந்துருக்கா, ஆனா சூன்யம் சூன்யமாறுதுன்னா ஒண்ணும் இல்லாத இருக்கு. அந்த திருஷ்டிக்கு சூன்யத்துன்றது அந்த பார்வை மூலமா கிரகிச்சிக்காத போறதுதான் திருஷ்டிக்கு சூன்யத்துன்னு சொல்லி சொன்னார். சூன்யா திருஷ்டிஹி ஸ்வசிதம் அதிகம், அதிமாத்திரம் ஸ்வசிதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதிகம் மீளிதம் வஸ்திர பத்மம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸ்வசிதம்னா நிஸ்வாசம், மூச்சு இறைக்கிறோம். மூச்சு எப்ப இறைக்கும் அப்படின்னா ரொம்ப வேதனை இருந்ததுனாக்கா அப்ப மூச்சு இறைக்கிறோம். அப்போ ஸ்வசிதம் அதிகம் ஆந்தரத்தியாவது விச்சேதாவது அபிவர்த்தானம்னு. அதாவது இந்த சுவாசம்ன்றது பதி பாக்கிய சம்ஸ்லேஷ அபாவத்தினால ஏற்பட்டது. ராமனுடைய பாக்கிய சம்ஸ்லேஷம் அந்த அரவணைப்பு இல்லாததுனால ஒரு மூச்சு வர்றது. என்ன வருது அப்படின்னாக்க, அந்த ஒரு மனசுல ஒரு கஷ்டம், ஐயோ ராமனும் நான் நெருங்காத இருந்துருக்கேன். தம் பத்மதலபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி, பாக்கியம் பண்ணவள்லாம் அந்த ராமனை பார்த்துட்டு இருக்கா, நான் பார்க்காத இப்படி ஏந்துக்கன்னு. அந்த பதியினுடைய அருகில் இல்லாமல்னால வரக்கூடிய
ஒரு தாபத்தினால வரக்கூடிய ஒரு பெருமூச்சு அந்த சுவாசம். அது அதிகமாக இருந்துருக்கு அப்படின்னா ஆந்தரஸ்யாது விச்சேதாது அதிகம் பவதி. ஆந்தர விச்சேதம் எப்படின்னா நேரம் பார்க்கல, மனசுல தியானம் பண்றோம், அந்த தியானம் பண்றதுலயும் ஒரு தடங்கள் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு வெறுப்பு இருக்கும் பாருங்களோ. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ராமமேவானு பசியந்தின்னு சொல்லிட்டு ராமனையே பார்த்துட்டு இருக்கா, அவளுடைய எண்ணம் ராமன் விஷயத்திலேயே இருந்துருக்கு, சீதாபிராட்டினுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை கலைக்கிற மாதிரி இங்க இருக்கிறவள்லாம் இருந்தாள்னாக்கா அப்ப அவளுடைய திருஷ்டி சூன்யமா போறது. சுவாசம் இருந்துட்டு இருக்க அந்த பெருமூச்சு இருக்க அதுவும் அதிகமாக போறது. ஐயோ என்னுடைய தௌர்பாகியத்தினால ராமன் என் அருகில் இல்லாமல் போனா கூட அந்த ராமனையே தியானம் பண்ணுவோம் நினைச்சா கூட அதையும் பண்ண முடியாத பண்றாள் என்ன. இவளுக்கு ஒரு வேதனையா சீதா பிராட்டிக்கு, அந்த வேதனையினால ஒரு பெருமூச்சு விடுறா, அது பெருமூச்சு இறைப்பு அதிகமா போயிடுறதுதான். ஆகையால சுவசிதம் அதிகம் மீலிதம் வக்ர பத்மம், மீலிதம் வக்ர பத்மம். என்ன அந்த சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராத்திரியில இருக்கிற தாமர புஷ்பமாக ஆயிடுச்சு. தாமர புஷ்பம் விகசித்து இருந்ததுன்னா தான் சோபை அதுக்கு, அது நல்லா மலர்ந்து இருந்தாதான் அதுக்கு சோபை. அந்த கூம்பிண்டு இருந்ததுன்னாக்கா தாமர புஷ்பத்துக்கு ஒரு சோபையாகவே கருதப்பட முடியாது. இப்ப இவளுடைய முகம் அப்படியே கூம்பி போயிடுச்சு, என்ன கண்ணுல சூன்யமா இருக்கு, கண்ணு சூன்யம், பெருமூச்சு இறைக்கிறது, பெருமூச்சு விட்டுன்னு இருக்கா, இப்ப வேற என்ன வேணும், அந்த முகம் மொத்தம் அப்படியே அப்படியே மூடின்னு இருக்குனாக்க வாடி போயிடுச்சு, முகம் வாடி போயிடுச்சு. வாடி போனாக்க அது அப்படியே கூம்பின தாமரை மாதிரி ஆயிடுச்சான். அதனால இப்ப இது ஒரு விஷயம், மீலிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சலிலம், தாராகாரம் நயன சலிலம். கண்ணிலிருந்து ஜலம் பெருகின்றிருக்கும், அது அப்படியே தாரையாக பெறுகிறது தான் தாராகாரம். இந்த ஒன்னு ரெண்டு அசுரு பிந்து வரல, கண்ணு நொடியிலேருந்து வரக்கூடிய பிந்து ஒன்னு ரெண்டு விழல, தாராகாரமாக அப்படியே தாரதாரையா தாரதாரையா தண்ணி பரிபூர்ணேன கிருஷ்ணவக்ராட்சிபக்ஷ்மணேன நிஸ்வசந்தீம் புனஃ புனஹ. அந்த சீதா பிராட்டிய ஹனுமார் எப்படி பார்க்கிறேன்றத சொல்லி சொல்ற, பாஷ்பாம்பு பரிபூர்ணேன கிருஷ்ணவக்ராட்சிபக்ஷ்மணஹ, கண்ணில் அப்படியே குளம் குளமா ஜலம் இருக்கும், அது பாஷ்பா இந்த பரிபூர்ண என்னன்னு சொல்லி சொல்ற. அதோட மாத்திரம் இல்ல, இந்த கண்ணெல்லாம் துடிக்கிறது, அதுல பாக்குறது பாக்கிறதுனால அந்த கண்ணில் ஒரே ஜலமா இருந்துட்டு இருக்கா, சூன்யா திருஷ்டிகி அப்படின்னு சொல்லி சொல்ற. எந்த வஸ்துவையும் பார்க்க முடியாது, பார்க்கணும்னு நினைச்சா கூட அந்த வஸ்துவோட கூட சன்னிகிரகம் வந்தா கூட சம்பந்தம் வந்தா கூட அந்த வஸ்துவை கண்டக்ட் பண்ண அது வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியல, அந்த தியானம் வர்றதுக்கு ஒரு வழி இல்லாததாக இருந்துருக்கு. வதனே என அப்பிரசன்னேன நிஸ்வசந்தீம் புனஹ புனஹ, அப்பிரசன்னேன வதனேன. அந்த சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் அப்பிரசன்னமா இருக்கு, வாடி இருந்துருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, மீலிதம் வக்ர பத்மம் சொன்ன, தாராகாரம் நயன சலிலம்ன்றதுக்கு பாஷ்பாம்பு பரிபூர்ணேனன்றத சொன்னார். எல்லாம் அப்படியே வால்மீகி எப்படி சீதா பிராட்டியினுடைய இருப்பை காண்பிச்சு கொடுத்தாரோ மகாகவியா இருந்து, அதே ரீதியில இத ராமர் வந்து ஹம்சத்துக்கு சொல்றதா சுவாமி சார் தேசிகன் சாதிக்கிறார்.
தாராகாரம் நயன சலிலம் சானுபந்தோ விலாபஹா. விலாபஹா அப்படின்னு சொல்லி சொல்ற பழி விலாபம்னா அழுகுரல், அழறது, அழறதுலையும் சொல்லி சொல்லி அழறது. இதுக்கு விலாபம் பரிதேவனம்னு பேரு. இது வாகனுபவ விசேஷம், வாக்குல வரக்கூடிய ஒரு அனுபவம். கண்ணில் நம்மளுடைய ஸ்லோகத்தை கண் மூலமாக தெரிவிக்கிறது சூன்ய திருஷ்டி. மூக்கு மூலம் இந்திரிய சுவாசனை சுவாசத்தினால அந்த இந்திரியத்தினால தெரியப்படுத்துறது அதிகம் சுவாசம்னு சொல்லி சொல்றது. அந்த ஒரு பெருமூச்சு விட்டுண்டு இருக்கிறதுக்கு இது அதிகம் சுவாசமாக ஆறுறதுக்கு. முகம் அப்படின்னு முழுஷ ஒரு ஆசை போல் அதை எடுத்துட்டோம்னாக்கா அப்படியே வாடி போயிருக்கு. அதனால அதை ஒரு விஷயமா சொல்லி சொல்றது. இன்னும் கேட்டால் கண்ணுக்கு வரைச்சு நயன சல்லி தாராகாரம் நயன சல்லிலம்னு கண்ணில் வேற ஜலம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுல ரெண்டு விதமான ஒரு அனுபவம் ஏற்படுது. சோகத்துல சோக பரிவாகத்தோடு இருந்துருக்கச்சு என்ன ஆகும்னாக்கா இந்த கண்ணில் ஜலம் இருக்கிறதுனால எதிர இருக்கிற வக்குவே தெரியாத போயிடுது. ஏன்னா அவளுடைய திருஷ்டியே சூன்யமா இருக்கிறதுனால சந்தோஷமா இருந்ததுன்னாக்கா அப்ப நடக்கிறதே வேற விஷயம். அப்பவும் கண்ணில் ஜலம் வரும். பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு தன்யாஷ்கேச்சிட்டு வரத பவத சம்சதம் பூஷயந்தா சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அதாவது தேவப்பெருமானுடைய பரிவாரத்தை தன்யாஷ்கேச்சிட்டு சம்சதம் பூஷயந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவாளுடைய கண்ணில் பார்த்தோம்னாக்க பெருசு பெருசா முத்து முத்தா முத்து முத்தா பெரு ஆனந்த பாஷ்பம் பெருகிறோம். கண்ணெல்லாம் அப்படியே குளம் குளமா தான் இருந்துருக்கு. ஜலம் அப்படியே இருந்துருக்கு, கண்ணில் ஜலம் இருந்துருக்கு. இப்படி இருக்கிற கண்ணில் ஜலத்தோட பெருமாளை சேவிக்கிறாளாம், தேவ பெருமாளை சேவிக்கிறாளாம். அந்த தேவ பெருமாளை சேவிக்கச்சே இந்த பிரிசம் வழியா பார்த்தோம்னாக்க ஒண்ணு நல்லா தெரிகிற மாதிரி பெருமாள் நல்லா தெரியறோம். அப்ப ஒரு தேவ பெருமாளுக்கு நாலு தேவ பெருமாள் நமக்கு சேவை சாய்க்கிறேன், நாலு விதமா சேவை சாய்க்கிறேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா. இது சந்தோஷத்துல நடக்கக்கூடியது. இது வியசனத்துல மனசுல கஷ்டப்பட்டு இருந்திருக்கே இருக்கக்கூடிய நிலையை சீதா பிராட்டி நிலையாக சொல்லி இங்க சொல்லி சொல்ற. இங்க பரிதேவனம் விலாபம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்லி விலாபகான்னு சொல்றதுனால இந்த அழுக்குரல் மனசு கூட இவ வாயை விட்டு அழுது இருக்க அதை சொல்றது. தோஷோஷ்மாதேது அனுபந்தசிய அனுபந்த சாத் பிரகிருத்தியாதிஷு நஸ்வரி முக்கியானி யாயினி சிசவு பிரகிருத்த அனுவர்த்தனே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒரு கட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அனுபந்த சாத் பிரகிருத்தியாதிஷு நஸ்வரி. ஏதனா ஒரு வஸ்து ஒருத்தர் இல்லாத போயிட்டாருனாலோ ஒரு வஸ்து காணாத போயிட்டுனாலோ அந்த மாதிரி சமயத்துல வரைச்சு அதை சேர்ந்ததுகள் எல்லாம் நினைச்சுண்டு கஷ்டப்படுறது, அதை பத்தி விசாரப்படுறதுன்னு இருக்கு. குழந்தைக்கு என்ன வரும் அப்படின்னாக்க அவன் முக்கியமா அம்மாவை பார்க்கலன்னா அப்பாவை பார்க்கலன்னா அந்த குழந்தைய யார் எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிறாளோ அவ இல்லாத போயிட்டாக்க அந்த குழந்தைக்கு அழுக வரும், வாய் விட்டு அழுதுன்றது அப்பதான் வரப்போகுது. இப்ப சீதா பிராட்டிக்கு முக்கியமா இருக்கிற ராமரும் இல்லை, அந்த ராமரை சேர்ந்தவராக இருக்கிற லக்ஷ்மணர் இல்லை, யாருமே இல்லாத இருந்திருக்கா. அப்ப அந்த அனுபந்திகளையும் நினைச்சுண்டு சேர்த்துண்டு பரிதேவனம் அழறாளாம் சீதா பிராட்டி. ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராம மாதா ரமே ஜனன்யா. ஹா ராம அப்பா ராம லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஹா ராம மாதான்னு கௌசல்யாவை நினைச்சுண்டு சொல்லி அழறான். தங்க அம்மாவை பார்த்தும் நினைச்சுண்டு அழறாளாம். ஏன்னா எல்லா அம்மாவும் அம்மா தான் முதல்ல அந்த பொண்ணுக்கு எதனா கஷ்டம் வந்துட்டுன்னா முதல்ல கஷ்டப்படுறவா அம்மா. அம்மாவும் உனக்கு கணக்கு நீ ஏதோ பெரிய இடத்துல தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுத்துருக்க,
பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் அந்த ராமனுக்கு பிள்ளை உன் பொண்ணை கொடுத்துருக்கேன்னு நீ சந்தோஷமா நினைச்சுட்டு இருப்ப. உனக்கணக்கு இது தெரிஞ்சிருந்துனாக்க யாருமே இல்லாத ஒரு காட்டுல ராட்சசிகள் நடுவில் அவ மொத்த பேரும் மிரட்டிண்டு அவ நடுவில் நான் அழுதுண்டு நிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னாக்கா நீ எவ்வளவு கஷ்டப்படுவோமா அப்படின்னு தங்க அம்மா நினைச்சிருந்து அவ அழறாளாம். அதுதான் இந்த இடத்துல பரிதேவனம்னு சொல்லி சொல்ற அப்ப சொல்லி சொல்ற என்னென்னலாம் அழறா அப்படின்னு சொல்லி சொல்றது சாநிஸ்வசந்தி துக்கார்த்த சோகோபகத சேதனா ஆர்த்தா வியசஜத ஸ்ரோணி மைதிலி விலலாபா. சாநிஸ்வசந்தி ஒரு பெருமூச்சு விட்டுண்டு இருக்கலாம். துக்கார்த்த சோகோபகத சேதசா துக்கார்த்தா துக்கம்ன்றது துக்க சப்தத்துக்கும் சோக சப்தத்துக்கும் அர்த்தம். துக்கம்ன்றது என்ன அப்படின்னா விரும்பாதது துக்கம். இவள் விரும்பாத ஒரு சன்னிவேசம் ராமனோட இருக்கிறது தான் இவள் விரும்புறா. அந்த ராமனுடைய பிரிவு ராட்சசிகளுடைய ஒரு சூழ்ந்திருப்பது இதெல்லாம் இவள் விரும்பாதது. அந்த விரும்பாதது தான் துக்கம்னு சொல்லி சொல்றோம். அந்த துக்கத்தினால ரொம்ப ஆர்த்தியோட இருந்துருக்கா சோகப்படுறவளாக இருந்துருக்கா. சோகோ பகத்தா சோகத்தினாலே ரொம்ப பீடிக்கப்பட்டவளாக இருந்திருக்காவோ அவ மனசு ஆர்த்தாம்பிய சிருஜதஸ்ரோணி அந்த துக்கத்துல இருக்கா அழுதுண்டே இருந்திருக்கா கஷ்டப்படுறவள் வெசரிஜத் அஸ்ரோணி அந்த கண்லேருந்து நிறைய ஜலத்தை இது பண்ண மைதிலி விலலாபா அதோடு இல்லாத அழவும் வாயை விட்டும் அழுதாளாம். விலலா புண்டு சொல்றதற்கு இது வாய் விட்டு அழகு எப்படி அழகன்னா ராமராமான்னு ராமன் சொல்ற ஹா புனர் லக்ஷ்மணான்னு சொன்னார். ஏன்னா லக்ஷ்மணன் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த லக்ஷ்மணனை தான் காவலுக்கு வச்சா அந்த லக்ஷ்மணன் தப்பான்னு நினைச்சிருந்தா அவளை தெத்தி அமிச்சவள் இவள். இப்பா ஒன்னாலே எனக்கு இந்த திசை வந்துடுச்சு நீ சொல்ற வார்த்தையை நான் கேட்டிருந்தேன்னாக்கா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. கரதூஷணம் உதர்த்தும் போது நான் சமுத்தா இருந்தேன் இப்படி மாரீசம் பண்ணச்சே நான் ஒன்ன போய் தப்பா நினைச்சுன்னு நான் பண்ணிட்டேன்னு ஹா லக்ஷ்மணான்னு சொல்லி லக்ஷ்மணன் தன்னிடத்துல இருக்கிற எவ்வளவு பரிவு காண்பிச்சுண்டு இருந்தேரோ அதை நினைச்சுண்டு அழறாளாம். ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா புனர் லக்ஷ்மணேதான் ஹா சஸ்ரூ மம கௌசல்யே என் மாமியாரை பார்த்து நினைக்கிறாளாம். சுவாசஸ்ரு மம கௌசல்யே மம ஸ்வஸ்ரு கௌசல்யே அப்படின்னு நீ ராமனோட போன்னு சொல்லி அணைச்சு வச்சவோ அவ நான் தசரதன் சக்கரவர்த்தி ஒவ்வொரு பெண்ணுக்கும் பதி சிசுரூஷன்றது ரொம்ப முக்கியம் ஆகையால ராமனுக்கு சிசுரூஷை பண்ணிண்டு சொல்லி சொல்ற அவ சொல்ற நீ அக்ரதஸ்தே கமிஷியாமி மிருகந்தி குஷகந்த காமன்னு சொல்லி ராமா நான் நீ காட்டுக்கு போறேன்னா உனக்கு முன்ன நான் போறேன் நானு அக்ரதஸ்தே கமிஷியாமி வழியில முள்ளு கல்லுலாம் இருந்துன்னாக்கா அதெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு போறேன் நீ வந்து மிருதுவா திருவுடைய வச்சு நீ நடந்து வரத்துக்கு நான் வழி பண்றனாலன்னு சீதா பிராட்டி சொல்றவள். அப்படி போறேன்னு சொன்னவள ஆகாசத்தில் போயிட்டு வாமா இதுதான் தர்மம்ன்றத சொன்னவள். ஆனா ராமனை பிரிஞ்சு நான் இப்படி நிக்கிறேன் இது கேட்டா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ அப்படின்னு அந்த மாமியார் விஷயத்துல சொல்லி ஆஸ்வஸ்ரூன்னு சொல்லி சொல்றானா சுமித்ரே திபாமினி. அந்த சுமித்ரையை பத்தி சொல்லி சொல்ற என்னத்துக்கோசரம் சுமித்ரையை சொல்றா தெரியுமா இந்த இடத்துல இவெல்லாம் யாருமே ஒண்ணு சொல்லல அந்த ராம் இந்த லக்ஷ்மணனுக்கு சொல்லச்சே சுமித்ர உபதேசம் பண்ற சீதா பிராட்டி போயிட்டு வரேன்னு சொல்லச்சேயும் சீதா பிராட்டியே ராமனிடத்துல எப்படி எப்படி எல்லாம் நடக்கணும்ன்றத உபதேசம் பண்றா சுமித்ரா. லக்ஷ்மணன் இடத்துல சொல்லச்சு என்ன சொல்லி சொல்றா அப்படின்னா ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜான்னு இப்ப நீ காட்டுக்கு போறியே காட்டுக்கு போனா ராமனை வந்து தசரத சக்கரவர்த்தியா நினைச்சுக்கோ மாம் வித்தி என்னையா நினைச்சுக்கோ அம்மாவா நினைச்சுக்கோ சீதா பிராட்டின்னு சொல்லி சொன்னா அப்படி உபதேசம் பண்ணி அனுப்பிச்சவள அவளை நினைக்கிறானா இப்போ. இப்ப பாரு அந்த லக்ஷ்மணர் வந்து அப்படியேதான் நடந்துட்டு ஆனா நான் தான் புரிஞ்சுக்காத நான் வந்து அந்த லக்ஷ்மண தகாத வார்த்தையை சொல்லிட்டேன்
அதனுடைய பலத்தை நான் அனுபவிக்கிறேன்னு அந்த சுமித்ரிக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லுகிறானாம். ஜீவிதம் தியக்தும் இச்சாமி சோகேன மகதா விரதா ராட்சசீ பஸ்து ரட்சந்தா ராமோ நாசாத்யதே மயா. இந்த காலத்துல 10 மாசம் ஆச்சு, இன்னும் ராமர் வர வழி தெரியல. சோகார்த்த எனக்கு நிச்ச நிச்சய சோகம் அதிகமாயிட்டே வருது. என்னுடைய ஜீவிதத்தையே உட்டுள்ள மண்ணு நான் பாக்குறேன். ராட்சசீ பஸ்து என்னைக்கு கா ரட்சகாலாக இருந்துருக்குவான், என்ன காவல் காத்துட்டு காபந்து பண்றவா இந்த ராட்சசிகள் தான். ராமர் இன்னும் ஒன்னும் வந்தபாடே தெரியல. திகஸ்து கருமானுஷ்யம் திகஸ்து பரமசியதாம் நசக்கியம் எத்வரத்யக்கும் ஆத்மச்சந்தே நஜீவிதம். இந்த மனுஷனா இருக்கிறது இருக்கு, இதுவே ஒரு திகஸ்து, ஐயோ இது என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மச்சந்தனை நாம நினைக்கிற போது பிராணன் விட முடியல, அதுவா போறப்போதான் போக வேண்டி இருந்துருக்கு. இன்னும் ஒரு விஷயம் என்ன கேட்டான்னா, பரவசியத்தை பிறரை சார்ந்து இருக்கிறதுன்றது இருந்துருக்கு. நான் ராமனை சார்ந்தவளாக இருக்க வேண்டியது போக இந்த ராட்சசிகளை சார்ந்து நான் இருந்துருக்குன்னு, நக்கம் பிராணனை விடுறதுக்கு கூட எனக்கு ஒரு சுவாதந்திரம் இல்லாத இருந்துருக்குன்னு இவ்வளோ அழறலாம். இதெல்லாம் தான் வாக்குனால அழற பிரகாரம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த அழுகையினால தாராகாரம் நயன சலிலம் சானுபந்தோ வில சானுபந்த சானுபந்தா விலாப அப்படின்னு சொல்லி பிரதஸ்தாசிரோகித்வேம் த்ருவந்தி ஜனகாத்மஜா அதோமுகமுகி பாலா விலுக்தும் விலத்தும் உபசக்கரமே. இவ அழகத்துக்கு ஆரம்பிக்கிறார். எப்படிலாம் அழகா அப்படின்னா, உண்மத்தேவ பிரமத்தேவ பிராந்தசி தேவ சோசதி உபாவிருத்தா கிஷோரிவ விவேஷ்டந்தி மகீதலே. பூமியில உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து உண்மத்தேவ பிரமத்தேவ பிராந்தசி தேவன்னு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிராந்தி அடைஞ்ச மாதிரி எல்லாம் அவள் இருந்துட்டு இருக்காளாம். அவள் ராகவசிய பிரசத்திய ரட்சசா காமரூபிணா ராவணேன பிரமச்சாகும் அனைத்தா குரோசதி பலாது. ஐயோ என்னை இப்படி தூக்கிட்டு வந்துட்டா தெரியுமா, நான் ராமாராமான்னு நான் அழுதுட்டே இருந்தேன். இது யார் கேட்கறா கேட்கலன்றதெல்லாம் பத்தி கூட சொல்லாத அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கானோ, நான் வந்து என்ன தனியா இருந்துட்டு இருக்க செய்து. இதெல்லாம் இந்த சோகத்தினுடைய உச்ச கட்டத்துல போய் அந்த வாயை திறந்து அழற ஒரு சன்னிவேசம். அப்ப பார்த்தேன்னா அவ இந்த மாதிரி அழுதுண்டு இருப்பா, அவளை நீ பார்க்க போற என்ன. சாராட்சதி மத்திய கதாச்ச பீருஹம் ராவண தர்ஜிதாச்சம் காந்தார மத்தியே விஜனே விதிருஷ்டா பாலேவ கன்யா விலலாக பசீதா. எல்லாம் அந்த விலாபகான்றதுக்கு அங்க எப்படி எப்படி எல்லாம் இருக்கோ அதுல வால்மீகி சொன்னது மொத்தத்தையும் கொண்டு வரையர் வியாக்கியானத்துல வருது சுவாமி. காந்தார மத்தியே விஜனே விசிருஷ்டா பாலேவ கன்யா விலலாப சீதா. ஒரு காட்டு நடுவுல யாருமே இல்லாத இடத்துல ஒரு கன்யா பொண்ணு சின்ன குழந்தை, அந்த பொண்ணை விட்டுட்டா அந்த பொண்ணு ரெண்டு கையிலையும் கண்ணை பிசிஞ்சு அழுதுட்டு இருக்குமே, அந்த மாதிரி சீதா பிராட்டி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு. சத்தியம் பதேதம் பிரபுதந்தி லோகே நகால மிருத்யுஹோ பவதீதி சந்தாம் எத்ராஹமேவம் பரிபத்யமானா ஜீவாமி கிஞ்சிதே க்ஷணமப்ய புண்ணியம். அகால மிருத்யு நல்லவாளுக்கெல்லாம் வராதான், அது நல்லவாளா இருக்கிறவாளுக்கெல்லாம் காலத்துல தான் மிருத்யு வரும்னு சொல்லி சொல்லிருக்கு. இப்ப நான் சத்துக்களாக இருக்கிறதுனால எனக்கு மிருத்யு வந்து நான் போயிட்டதுனாலே தேவையில்ல. ஆனா இங்க எப்படி இருந்துட்டு இருக்கு, விபரீதமா இருந்துட்டு இருக்கு. எல்லாம் ராட்சசி எல்லாம் மிரட்டின்னு இருக்கான், ராவணனா அந்தப்புறத்துக்கு வான்னு கூட்டுன்னு இருக்கான். என்னுடைய பாதிவிரத்தியத்துக்கு எவ்வளவு சோதனை வருதோ அவ்வளவு சோதனை வருது, நான் என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னு ஒவ்வொன்று அழகாளாம். ஹராம சத்யோ ரத தீர்க்கபாகோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்ரம் ஹா ஜீவலோகஸ்யஹிதா பிரியஸ்ச வத்யாம் நமாம் வேத்ரி ராட்சசானாம்.
இந்த சீதையினுடைய வார்த்தையை கேட்டோம்னாக்கா, அது அப்படியே அந்த வால்மீகி சொல்ற வார்த்தையை கேட்டோம்னா, கேட்டுட்டு ஒருத்தனுக்கு கண்ண ஜலம் வரலன்னாக்க அவனை காட்டுல கல்லெஞ்சுக்காரன் யாருமே இருக்க முடியாதுன்னு தான். இந்த வால்மீகி வார்த்தையினால ஒரு கல்லு கூட உருகி போயிடும். என்ன சீதை சொல்ற வார்த்தை பாரு, ஆசத்தியம் உரத தீர்க்கமாகும் ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வஸ்திரம் ஹா சத்யவிரத. சத்யவிரதன்னு ராமனை பார்த்து சொல்ற என்னத்துக்கோசரம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கச்சுயே, இந்த கல்யாணம் பண்ணிக்கச்சுயே அந்த பர்த்தா இவளுடைய சேகை இத்தனை நாள் வரைக்கும் பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனேன்னு சொல்லியிருக்கு. இந்த அப்பாவா இருந்தவர் உன்னை இவ்வளவு நாள் வரைக்கும் எவ்வளவு செல்லமா எப்படி வச்சிருந்தேரோ ரட்சணம் பண்ணேரோ அந்த மாதிரி இனிமேல் நான் ஒன்னும் ரட்சணம் பண்ணுவேன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிறா ஒவ்வொரு மாப்பிளையும். இதுக்கு மீறி அடிச்சு கிடிச்சு பண்ணால தப்பு. இப்ப ராமர் சத்திய பிரதிஜா எப்படி சொன்னாரோ சொன்ன பிரகாரம் நடந்துக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் சீதா பிராட்டிய ஜனக மகாராஜா கூட அவ்வளவு வசதியா வச்சுருக்க மாட்டேன், அவள் காட்டுல இன்னும் பிரீத்தியா அந்த சீதா பிராட்டியை வச்சிருந்தவர் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தோட அவள் முகம் கோணாமல் நடந்திருந்தவராக இருந்திருக்கிறார். ஆகையால அவரை பார்த்து சத்தியவிரதன்னு சொல்லி சொல்றார். ஹராம சத்தியம் விரத தீர்க்கமாகும் ஹா புர்ணச்சந்திர பிரதிமான வஸ்திரம். இதுலயும் ஏதோ ஒரு ஆசை மாத்திரம் இருக்கலாம், மனுஷன் பார்க்கறதுக்கே நல்லா இல்லாத ஒருத்தன் இருந்தான்னாக்க அப்படி இல்லை, அது ஏகதர பட்சத்துலதான் இருந்துருக்கும், ஒரு தலை பட்சத்துல ஒரு காதலா இருந்துருக்கும். ஆனா சீதா பிராட்டி விரும்புற மாதிரி தீர்க்கமாகுவாகும் பூர்ணச்சந்திரம் போல திருமுக மண்டலத்தோட இருந்திருக்க ராமா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி சொல்லிட்டு ஹா ஜீவலோகிரியஸ்த, இந்த லோகத்துல எத்தனை ஜீவன் இருந்துருக்கோ எல்லா ஜீவனுக்கும் ஹிதத்தையும் பிரியத்தையும் சொல்றவனாகவே நீ இருந்துருக்க, பண்றவனாகவே இருந்துருக்க. ராமா உனக்கு நான் ஒரு ஜீவன் இருக்கிறதா உனக்கு தெரியலையா? என்னை இப்படி உபேட்சை பண்ணிட்டியே, நான் இங்க போய் காட்டுல உட்கார்ந்து இருக்கேன், இது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஹாலோ ஜீவலோக ஸ்நேஹித பிரியஸ்த வத்யாம் நமாம் வேத்தி, வத்யாம் மன்ன வேத்தி, ராட்சதிகள்லாம் என்ன கொலை பண்றாள், இது உனக்கு தெரியலையா? இப்ப எனக்கு ஹிதத்தையும் நான் ஒரு ஜந்துவா வச்சுக்கோ, நீ சீதையா உன்னுடைய மனைவியா நினைச்சுக்க வேண்டாம், ஒரு ஜந்துவா நினைச்சிருந்தேன்னா கூட அந்த ஜந்துக்கு ஹிதத்தையும் பிரியத்தையும் நினைக்கிறவன் என்ன தெரியாத உனக்கு போயிட்டா அப்படின்னு அழறாளாம். நமாம் வெற்றி ராட்சதானாம் சாதிய வீதம் சித்திரமகம் திஜாமி விஷேண தஸ்ரேண சிதே நவாபி. இதெல்லாம் ஒரு அழகு, சீதா பிராட்டியினுடைய ஒரு அழுக. இப்ப நான் பிராணனை விட்டுடுறேன், விஷத்தை சாட்டுவானா பிராணனை விட்டுடுறேன், யாரனா கத்தியால குத்தினாள்னாக்கா நான் பிராணனை விட்டு ஆயுதத்தால விட்டுடுறேன், எத்தையான எப்படியானா வந்து நான் பிராணனை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன. அப்படி சொல்லச்சே அவ சொல்ற விஷத்தை, இங்க ஒரு ஆளும் கிடைக்கலையே அந்த விஷம் கொடுக்குற, இந்தாமா விஷம் நீ சாப்பிடுமா செத்துப்போன்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த விஷத்தை கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே. இல்ல என்ன ஒன்னு போட்டு கொன்னுறேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு கொலை பண்றதுக்கான ஒருத்தர் வந்தா கூட எனக்கு பரவாயில்ல போல தோன்றது, அதுக்கும் ஒத்துரும் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு தசையில நான் இருந்துட்டு இருக்கேன். விஷத்ததா தானே மேஸ்தி கஷ்டிதேசியவா வேஸ்மணி ராட்சசியம், இப்படி எல்லாம் சீதா பிராட்டி அழுதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. அத்தான் இந்த இடத்துல சுவானுபந்தோ விலாபா இதீவ தேவி பகுதா விலத்த சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி. இப்படியாக சீதா திராட்டி எல்லா சமயத்திலையும் ராமனையே நினைச்சிருந்திருந்திருக்கா. பிரவேபமான பரிசுஷ்க வக்ர நகோத்தமம் புஷ்பிதமாதான், உடம்ப அப்படியே நடுங்கிறதும் இந்த நடுங்கின்னு இருக்கிற உடம்போட கூட முகம் அப்படியே பரிசுஷ்கமாக ஆயிடுத்து. இப்படி வால்மீகி சொன்னது மொத்த விஷயத்தையும் ரெண்டு பாதத்துல சொல்லி சொல்லிட்ட
சூன்யா திருஷ்டி ஸ்வதிதமதிகம் மேலிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சலிலம் சானுபந்தோ விலாபஹ இத்தம் தைன்யம் கிமபி விதினா துர்நிவாரேண நீதா. நமக்குள்ள இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது, நாமளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம், கஷ்டம் வரும், வரவும் வரலாம், வராதெல்லாம் போயிடும்லாம் சொல்ல முடியாது. அபூதபூர்வம் மம பாவிக்கும் வா சர்வம் சகையுமே சகஜம் ஹி துக்கம்னு ஆள வந்தா சொல்ற, நாம் படாத கஷ்டமா எவ்வளவு கஷ்டம் உண்டோ அவ்வளவு கஷ்டமும் நான் பட்டிருக்கேன். மம பாவி அப்ப எனக்கு ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை, மறுபடியும் அந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னாக்கா சர்வம் சகை எல்லாத்தையும் நான் சகிச்சுப்பேன். இப்ப எனக்கு ஒரு பெரிய குவாலிபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னா பெருமாள் இடத்துல சரணாகிச்சி பண்ணவன்ற ஒரு குவாலிபிகேஷன் வந்திருக்கு. இந்த சன்னிவேசத்துல நான் கஷ்டப்படுறேன் அழறேன்னு சொல்லி சொன்னாக்கா எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் கஷ்டம். கிருத்தத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாம் நசே நுருபரா அப்படின்னு சொல்லி ஆளந்தா சொல்ற. இங்க சீதா பிராட்டி சொல்லி சொல்ற, இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்தோட இருந்திருக்கு, யுத்தம் தைன்யம் கிமபி, இப்படிப்பட்ட ஒரு தைன்யம் தனக்கு வந்தது சீதா பிராட்டிக்கு வந்தது எதனால? ஜன்மாந்தரத்துல பண்ணின பாப்பமா, இல்ல ஜனகர் பண்ணின பாப்பமா, தசரத சக்கரவர்த்தி பண்ண பாப்பமா, யார் பண்ண பாப்பம் இவருக்கு வந்திருக்கு? நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க நாம பண்ணின பாப்பம், இந்த ஜென்மாவில பண்ணின பாப்பம், பூர்வ ஜென்மாவில பண்ணின பாப்பம், இல்ல மாதா பிதாக்கள் பண்ணின பாப்பம், அவ பசங்களை தான் தாக்கும்னு சொல்லி சொல்லுவா, அந்த மாதிரி யாரென்ன பண்ணின பாப்பமா, யார் பண்ணின பாப்பம், ராமர் பண்ணின பாப்பமா, சீதா பண்ணின பாப்பமா, யார் பண்ணின பாப்பம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தியால பர்த்தா பண்ற புண்ணியெல்லாம் பத்னிக்கு போய் சேருமா? ஏகாதசி உபவாசம் இருக்கேன் பர்த்தா அப்படின்னாக்க பத்னி ஏகாதசி உபவாசம் இல்லாட்டா கூட அந்த புண்ணியம் அவளுக்கு வந்துருமா? பர்தர் சிசுரூஷ பண்ணாலே அவளுக்கும் அந்த வந்துருமா? அது வந்து பர்த்தா தான் பண்ணின பாப்பம் தான் தான் அனுபவிக்கணுமா? பத்னி பண்ணின பாப்பம் மொத்தம் பர்த்தாவும் சேர்ந்துதான் அனுபவிக்கணுமா? தான் மாத்திரம் அனுபவிக்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அனுபவிக்கணுமா? பெண்ணு கணக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாங்கக்கா, இவ பண்ற புண்ணியம் மாத்திரம் இவளுக்கே இருக்குமா? அவனுக்கு போய் சார் என்ன தர்மசாஸ்திரமோ தெரியல, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு தர்மசாஸ்திரத்துல. இப்போ இவ இது இப்போ இவளுக்கு இந்த நிலை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா யாராலையும் மாற்ற முடியாத ஒரு தள்ளு எழுத்துன்னு சொல்லியிருக்க, அந்த தள்ளு எழுத்து தான் இவளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது என்றபடியாக ஒரு நிலை வந்திருக்கு. இவ பாப்பம் பண்ணல, ராமர பாப்பம் பண்ணல, இவ அப்பா பாப்பம் பண்ணல, அம்மா பாப்பம் பண்ணல, தசரத சக்கரவர்த்தி பாப்பம் பண்ணல, யார் பாப்பமும் இல்லை, இவ தல்ல எழுத்து இந்த மாதிரி எழுத்து அப்படின்னார். விதிர் விதானே தெய்வேபின்னு சொல்லிட்டு விதிகின்றது நௌனம் அசம்ஹாரியா பிராணினாம் லோகேஸ்வரர். அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஹரிணாபி ஹரிணாபி பிரம்மணாபின்னு சொல்லிட்டு சிவபெருமானோ பெருமாளோ பரிமாற்றம் அசக்கியதேன்னு, இந்த தள்ள விதி எழுது செய்ய பிறக்க செய்ய தள்ள விதி தலையை செய்யுது எனக்குகிறாரே, சரி நான் தான் மாத்தி எழுதுவோம்னா கூட அவரால் கூட மாற்ற முடியாதான் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. விதின்மோன வசம்ஹாரியா பிராணினாம் பிளவகேஸ்வர, இவளே சொல்றா ஹனுமான் இடத்துல சொல்லி சொல்ற, சௌமித்ரிம் மாஞ்ச ராமஞ்ச வியதனை பசிய மோகிதான். இந்த ஹனுமான பார்த்து சொல்ற, அங்க லக்ஷ்மணர் ஒரு முல்ல எழுதுன்றிருக்கு, ராமர் ஒரு முல்ல எழுதுன்றிருக்கு, நான் இந்த முல்ல எழுதுன்றிருக்கேன், இப்படி நாங்க மூணு பேர் அழகத்துக்கு என்ன காரணம்? லக்ஷ்மணர் பாப்பம் பண்ணுறா, ராமர் பாப்பம் பண்ணுனா, நான் பாப்பம் பண்ணா, யாரும் இல்லை, விதிதான் காரணம். விதிர்னோன மசம்ஹாரியா, இந்த விதியை யாராலையும் மாத்த முடியாததாக இருந்துருக்கு, ஆகையால பாரு கிமபி துர்வசம் அப்படின்னு. துர்நிவாரண நீதா, யாராலையும் முடியாது, அந்த விதி யாராலையும் மாற்ற முடியாது, ஆகையாலதான் சீதா பிராட்டிக்கு இப்படி கஷ்டப்படணும்னு விதி இருந்துருக்கு, அந்த கஷ்டத்தை அவள் பட்டுருக்கா அப்படின்னு அர்த்தம். தா பிரகிருத்தியவே தன்வாங்கி
ஸ்வத்வியோகாச்ச கரிசிதா பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாங்கதா தனுதர தனு தப்யதே நூனமந்தஹ. அவள் இயல்பாகவே ரொம்ப ஒல்லியா இருந்திருக்கிறவள். இப்போ அந்த ராமருடைய பிரிவுனால இன்னும் ரொம்ப ஒல்லியா போயிட்டாலாம். இப்ப எப்படி இருக்கா அவள்னா, பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாங்கதான். பிரதம எண்ணிக்கு வாசித்தான்னாக்கா அவனுடைய வித்யை அப்படியே க்ஷீணிச்சு போயிடுமா, அந்த மாதிரி இவள் இருந்திருக்கான்னு சொல்லி சொல்றான். ஆகையால இப்படிப்பட்டவள் இப்ப எப்படி இருக்க வேண்டியது, அனன்யா ராமே சீதான்னு என்னுடைய சீதைன்னு சொல்லி சொல்றோம். அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தாம். ராமனையும் எண்ணையும் தனியா பிரிக்க முடியாது, சூரியனையும் சூரியனுடைய காந்தியும் எப்படி தனியா பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி எண்ணையும் ராமனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ற சீதா பிராட்டி, அந்த சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமேயும் ஹி தத்தேஜா எஸ்ஸா ஜனகாத்மஜா அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமனுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது, சீதா பிராட்டி கூட சேர்ந்திருக்கா ஜாகிரத அப்படின்னு மாறிட்ட சொல்ற வார்த்தை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சு பார்க்க முடியாததாக இருந்திருக்கு இந்த ராமன். என் சீதை என் சீதைன்னு மாற தப்பி சொல்லி சொல்றது. அப்பேற்பட்ட சீதைக்கு ஏற்பட்ட ஒரு கதி என்ன இருக்கு தெரியுமா, அங்க பார்த்தீங்கன்னாலே உனக்கே தெரியும். இது நூனம், இது நிச்சயம் வேற என்ன, இது விதியினால ஏற்பட்டது தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன ஜெகத் சைலம் சசைலம் பரிவர்த்தையாமின்னு ராமனுக்கு ஒரு கோபம் வரைச்சு, நீங்கெல்லாம் கணக்கு சொல்லாத போயிட்டுமானாக்கா இந்த மலையும் சமுத்திரத்தையுமே கவுத்து போட்டுருவேன்னு சொல்லி சொன்னவர். அவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்திருக்கிற ராமன பர்த்தாவாக அடைஞ்சி அவ கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், அந்த விஜய் தவிர வேற எதுவுமே இருக்கு. ஆகையால இப்படி அந்த சீதா பிராட்டி ஒரு கஷ்டத்தோடு இருந்துட்டு அங்க இருக்க போறான். அவளை அடையாளம் தெரியறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆகையால அவளை அடையாளம் தெரிஞ்சு பண்ணி இந்த அடையாளத்தோட சீதா பிராட்டிய பார்க்க வேண்டியது அப்படின்னு ராமர் சொல்லி சொல்ற. இது அப்படியே வால்மீகி என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது மொத்தத்தையும் சொன்ன விஷயம்தான். ஆனா இந்த இடத்துல அப்படியே ஒரு அழுகைதான் நமக்கு சொல்றதா இருக்கு. வாஸ்தவத்துல என்ன விஷயம் அப்படின்னாக்க, பெருமாளும் பிராட்டியும் எப்பவும் பிரியாதவர்கள். அந்த பெருமாளுடைய அனுகிரகமும் பிராட்டியினுடைய அனுகிரகமும் இருந்ததுன்னாக்க எல்லா விதியும் மாற்றக்கூடியதுதான் அது. லட்சுமி சகஸ்திரத்துல சொல்லி சொல்ற வந்து எட்டுல குரு இருந்தா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லுவா. அதே மாதிரி சனி ரெண்டுல இருந்து ஒன்னுல இருந்தோ பன்னெண்டுல இருந்து இன்னும் அதெல்லாம் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு, ஏர் நாட்டனி அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றேன். எந்த கிரகம் எங்க வேணா இருக்கட்டும், எங்கேருந்து வேணா பார்த்துட்டு போட்டோம், உன்னுடைய கட்டாட்சம் அலங்கல் மங்க தாயாருடைய கட்டாட்சம் கணக்கு என் மேல விழுந்ததுன்னாக்க எந்த கிரகம் எங்கேருந்து என்ன பார்த்தாலும் அது எதுவும் வேலைக்கு வராது, இது ஒன்றும் வேலைக்காகாதுன்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் நமக்கு இருந்துட்டோம்னாக்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதேவன நிலை நமக்கு ஏற்படாது. அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன். நாமளும் அந்த சீதையினுடைய கட்டாட்சம் நமக்கு சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யும். மிதிதம் வக்த்ரபத்மம் தாராஹகாரம் நயன சலிலம் சானுபந்தோ விலாபஹ இத்தம் தைன்யம் கிமபி விதினா துர்நிவாரேண நீதா சாமே சீதா தனுதர தனோஹ தப்யதே நூனமந்தஹ. கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.